இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா வீரனே தலைவனே உன்னினை வினால் கிழந்துள்ளோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு பயிற்சி சங்க சிக்ஷவர்கள் நாக்பூர்ல நடந்த சமயத்துல நாங்கள் அதுல கலந்துகிட்டோம் கடைசி சமோர நிகழ்ச்சியில் எல்லாரும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கேள்விகள் எழுதி கொடுத்தார்கள் நானும் ஒரு கேள்வி எழுதி கொடுத்தேன் அந்த கேள்வி எனக்கு அந்த சமயத்தில் இந்த சமயத்தில் சரியானும் ஹிந்தி சரியாக பேச தெரியும் ஆனால் எழுத தெரியாது ஆகவே நான் ஆங்கிலத்தில் அந்த கேள்வி எழுதி கொடுத்தேன் அந்த கேள் அந்த கேள்வி இது தான் ஆஃப்டர் கம்ப்ளீட் சங்க சிக்ஷ வர்க்கா தேர்ட் இயர் கேம்ப் சம் ஸ்வயம் சேவக்ஸ் ஆர் நாட் இன் சங்க ஒர்க் வை வாட் இஸ் த பேசிக் ஃபேக்டர் இதுதான் என்னுடைய கேள்வியாக இருந்தது அந்த சமயத்தில் சரசங்க சாலக்ஜி மாநில ரஜீவியாஜி அந்த கேள்விக்குண்டான பதிலை சொன்னார் அந்த பதிலும் என்னுள்ள ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு அந்த பதில் இதுவாகத்தான் இருந்தது சங்க வேலை என்பது இறைவனால் துவங்கப்பட்டது இது மனிதர்களால் துவங்கப்பட்டது அல்ல இந்த இறைவனால் துவங்கப்பட்ட இந்த காரியத்தை நடத்தி செல்வதற்காக பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு மனிதர்கள் தங்களுடைய உடல் பொருள் எல்லாவற்றையும் செலவு செய்து இந்த கருத்துக்காக அவர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் வேலை செய்கின்றார்கள் வேலை செய்வார்கள் அவர்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு அவர்கள் செய்கின்ற பணியானது தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினாலே ஒரு குடும்பத்தினுடைய தேவைக்காக அவர் இல்லாமல் போய்விட்டால் அவரால் தொடங்கி வைக்கப்பட்ட அந்த காரியம் நின்று போய்விடாது தொடர்ந்து நடைபெறும் அது சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொன்னார் ஒரு மிகப்பெரிய ஒரு வைக்கோல் போர் அந்த வைக்கோல் போரை கொளுத்தினோம் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன தீக்குச்சு போதும் அந்த சின்ன தீக்குச்சி ஒன்றோ இரண்டோ நிமிடங்களுக்குள்ளே இல்லாமல் போகும் ஆனால் அந்த வைக்கோல் போர் எப்படி ஆகுனா மணிக்கணக்காக வாரக்கணக்காக மாதக்கணக்காக அது எரிந்து கொண்டே இருக்கும் அதுபோல தான் சங்க வேலை என்பது கூட சங்க வேலை என்பது ஏற்கனவே நாம் பார்த்தோம் அது தர்மத்திற்காக செய்யப்படுகின்றது சனாதன தர்மம் அதைத்தான் மானன் ஸ்ரீ கோபால்ஜி அவர்கள் தன்னுடைய வாழ் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டினார்கள் குறிப்பாக தமிழகத்திலே அவர்கள் ஒரு மிகப்பெரிய புரட்சியை உண்டு பண்ண செய்திரு செய்திருக்கின்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் பாரதத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் சங்க வேலை செய்வது மிக எளிது தமிழ்நாட்டில் சங்க வேலை செய்ய செய்வது என்பது அத்தனை எளிது அல்ல காரணம் தமிழ்நாடு என்பது பல்வேறு காலகட்டங்களில் தவறான வரலாற்று சிந்தனையாளர்களால் அது எப்படி பிரிக்கப்பட்டு கூறு கூறாக ஆக்கப்பட்டிருக்கிறது இங்கே இன்னமும் பல பேர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் காஷ்மீர் தான் மிகப்பெரிய ஆபத்தான பகுதி என்று நினைத்து நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்னை பொறுத்தவரையில் நான் இப்போது படி பதிவிடுகின்றேன் தமிழ்நாடு என்பது கூட காஷ்மீரைப் போல ஒரு ஆபத்தான பகுதி காரணம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி ஒட்டுமொத்தமான பாரதத்துக்கு தேவையான கொடுக்க முடியும் அப்போ இந்த தமிழ் மண்ணிலிருந்து வரக்கூடிய இந்த சிந்தனை இந்த கருத்துக்கள் உலக நாடு முழுவதும் தேவையான கருத்துக்களை பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்னாக கொண்டு சென்றது சேர சோழ பாண்டியர்கள் இன்று காலையில் கூட நான் ஒரு யூடியூப்பில் ஒரு கருத்து கேட்டுகிட்டு இருந்தேன் ஒன்றில் பூரி ஜெகநாதர் ஆலயத்தை நிர்மாணம் செய்து தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜாக்கள் தான் ராஜராஜ சோழன் அப்படின்னு நான் யூடியூப்பில் கேட்டேன் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது அப்போ இந்த கருத்து என்பது தமிழ்நாடு தமிழ் இது உலகம் முழுக்க பரவி இருந்தது அந்த தமிழ் என்பது மொழி மட்டுமல்ல அது ஒரு கலாச்சாரத்தின் அடிப்படையை சார்ந்தது தமிழ் கலாச்சாரம் இந்து கலாச்சாரம் என்பது வேறு வேறு அல்ல இந்த தமிழ் கலாச்சாரம் இந்து கலாச்சாரம் வந்து ஒரே தர்மத்தை சார்ந்தது அதுதான் சனாதனம் அப்போ இந்த கருத்து எங்கே வெற்றி பெறுகின்றதோ அங்கே மாற்று மதத்து கருத்துக்கள் நிற்க இயலாது இப்போ உலகம் முழுவதும் ஏதோ பெரிய யுத்தம் வந்திருக்கிறதை போல் ஒரு பாவனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இனி அப் அப்பேற்பட்ட யுத்தம் இனி ஒரு காலம் வராது வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் என்ன நடக்கும் இன்டெலெக்சுவல் வார் கருத்து இயல் போர் இது நடந்து கொண்டிருக்கின்றது எந்த கருத்து ஜெயிக்கும் எந்த கருத்து இந்த உலகத்தை வழிநடத்தும் எந்த கருத்துக்கு மக்கள் பேராதரவு கொடுப்பார்கள் அது சனாதனம் அந்த சனாதன கருத்தை வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டியவர் தான் நமது கோபால்ஜி கோபால்ஜியோடய ஒவ்வொரு அசைவும் கூட அந்த கருத்துக்காகத்தான் வாழப்பட்டது அவரோட விடாமுயற்சி நாம் சில காரியம் எடுப்போம் செய்வோம் இடையில் தோல்வி வரும் விட்டுட்டு போயிடும் ஒரு முயற்சி பண்ணும் கொஞ்சம் தூரம் போகும் மறுபடியும் தோல்வி ஒரு விட்டுட்டு போயிடும் ஆனால் கோபால்ஜி அப்படி கிடையாது அவரோட விடாமுயற்சி என்ன என்ன எந்த அளவுக்கு அப்படி சொன்னால் உன்னுடைய முயற்சியை முயற்சி நீ விடக்கூடாதுன்னு இருக்குல்ல அந்த விடக்கூடாது என்ற முயற்சியை எத்தனை தடவை சொல்லணும்னா வெற்றி அடையிற வரலும் செய்யணும் தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்டேஜ் நீ கணத்தை தாண்டிட்ட நோ ஹண்ட்ரட் பர்சன்ட் அதனால் அவர் ஒரு கதை சொல்லுவார் ரீச்சிங் த டார்கெட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் பட் கிராசிங் த டார்கெட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நூறை அடைவது இலக்கல்ல நூறை தாண்டுவது தான் இலக்கு கோபால்ஜியிடமிருந்து பலவிதமான கருத்துக்களை நாம் இப்போவும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இது வருங்காலத்திலும் கேட்போம் தமிழகத்தினுடைய சிந்தனையில் ஒரு மாற்றம் வர வந்த வரவேற்பதற்கான தன்னுடைய வாழ்க்கையை கோபால்ஜி அர்ப்பணிச்சிருக்கிறார் அவர் ஒரு விஷயம் சொன்னார் அது எனக்கு பதிவிடணுமான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நான் இப்போ சொல்கிறேன் எந்த அளவுக்கு அவர் இந்த சமுதாயத்து மேலே அவர் அக்கறை செலுத்தினார்கள் என்றால் அவர் சொன்னார் என்ன வெட்டி கூறு கூறு கூறாக போட்டு சின்ன 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 சதைப்பிண்டங்களாக மாற்றி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பொட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் தூக்கி போட்டால் அதை பார்த்தாவது இந்த இந்து சமுதாயத்துக்கு ஒரு எழுச்சி வராதா என்று என்னிடம் சொன்னார் அப்போது அந்த அளவுக்கு இந்த இந்து சமுதாயத்தின் மேல் அவர் காதல் கொண்டார் அது காரணம் என்ன அந்த தர்மம் நம்ம நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பரம்பரை பரம்பரையாக வந்துட்டுருக்கு அவருடைய ஒரு கடைசி ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பாக நான் சிந்தாதிரி பேருக்கில் அவருடைய போய் பார்த்தேன் ஒரு டைரியில் வச்சிட்டு எழுதிட்டுருக்கார் என்னென்னு தான் எழுதியிருக்காரு எட்டி பார்த்தேன் இனம் புரியாத ஒரு மொழி ஆனால் இது என்னென்ன தெரியல ஆனால் அவர் சொல்கிறார் தமிழ் தான் எழுதிட்டுருக்கேன் என்ன எழுதுறீங்க ஜி அவர் சொல்கிறார் சூக்தம் இறைவனை பற்றிய சமஸ்கிருத சூக்தங்களை அவர் எழுதிட்டுருக்கார் லிபி ஏன் அந்த எழுதி போ எழுதுகின்ற பழக்கம் என்னை விட்டு விட்டு போகக்கூடாது என்பதற்காக அந்த எழுதி கொண்டிருக்கார் அது என்னென்ன தெரியாது அப்போது தபஸ் என்பது இதுதான் ஒரு வேலையை நிரந்தரம் நித்தியமாக தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது அந்த வா அவர் வாழ்ந்தார் வாழ்ந்து காட்டினார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் பல ம பல பேருடைய மனங்களில் இன்னும் ஒரு இந்த அந்த செய்தியை இந்த சனாதன தர்மத்தை உயர்ந்த நிலைக்கு உன்னத நிலைக்கு மகோன்னத நிலைக்கு கொண்டு செய்வதற்காக எல்லா இடங்களிலிருந்து அவர் உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார் ஆகினால அவருடைய வாழ்க்கை என்பதே நமக்கு ஒரு நமக்கு என்னென்ன ஒரு ஒரு முன்னோடி ஒரு முன்னோட்டம் யாரெல்லாம் தனிப்பட்ட முறையில் என்ன சொன்னாங்கன்னு என்ன கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட நான் இது சொல்லுவேன் கோபால்ஜி ரெண்டு கோபால்ஜி ஒன்று அவர் ஒரு ஆன்மீகவாதி எப்படின்னா அவர் அதிகாலை மூணு மணிக்கு எழுந்து காலை ஒன்பது பத்து மணிக்கு தன்னுடைய ஜபம் முடிக்க முடிச்சுடுவார் தன்னுடைய சாதனை இணை முடிச்சுடுவார் அதன் பிறகு அவர் காரியங்கள் நடத்துவார் ஒரு குறிப்பிட்ட நேரம் தன்னுடைய தன்னுடைய உள் வளர்ச்சிக்காக அவர் எப்பொழுதும் நேரம் வைத்திருந்தார் நேரத்தை கண்டுபிடித்தார் அதற்காக அவர் தன்னை தயார்படுத்தி கொண்டார் நேரம் இல்லை அவசரம் என்று எப்பொழுதும் சொல்லவே இல்லை ஆகவே நாம் கூட இந்த சமுதாயப் பணியை செய்கின்ற அத்தனை பேர் கூட வரவு தான் செலவு செய்ய முடியும் இந்த சமுதாயப் பணியில் செய்ய செய்ய வேண்டும் என்றாலும் கூட நமக்கு வரவு இறைவனிடந்து அருள் வேண்டும் அந்த அருள் கொட்டி கிடக்கின்றது அதை ரிசீவ் பண்ணுவதற்காக நாம் ஒரு சில நிமிடங்களாவது சில மணித்துளிகளாவது நாம் அதுக்கு தனிப்பட்ட முறையில் வெளியில் சொல்லணும் அவசியம் கிடையாது இது தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு இந்த சாதனை அவர்கள் மறைமுகமாக சீக்ரெட் சாதனை அப்படி சொல்லிக்கலாம் அவர்கள் செய்து அதனால் கிடைக்கக்கூடிய பலனை இந்த சமுதாயத்தின் சேவைக்காக சமுதாயத்தை ஒருங்கிணைப்பதற்காக அதை பயன்படுத்தணும் இந்த கருத்தை இந்த நேரத்தில் நாம் உங்களுடன் தெரிவித்துக் கொள்வதற்கு நான் மீண்டும் சந்தோஷம் அடைகின்றேன்